ಮುಖಮನಧೀತ್ಯ ಪ್ರಾಹವೇದಾನ್ ಅಶೇಷಾನ್ ನರಪತಿ ಪರಿಕ್ಲುಪ್ತಂ ಶುಲ್ಕಮಾದಾತು ಕಾಮಃ ಸಶುರ ಮಮರವಂದ್ಯಂ ರಂಗನಾಥಸ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ ದ್ವಿಜಗುಲ ತಿಲಕಂತಂ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಂ ನಮಾಮಿ. பெரியாழ்வார் பாடிய திருமொழியில் முன்னாம் பத்து இரண்டாம் திருமொழியை இன்று தொடங்கி கேட்கப் போகிறோம். இந்த பத்து போஷரங்களாலே ஆழ்வார் கூறும் கருத்தாவது, மீண்டும் கண்ணனை தன்னுடைய மகனென்றே யசோதை நினைக்கிறாள். அவனை போய் காலை வேளையில் மாடுமைக்கு அனுப்பி வைத்து விட்டேனே, வீட்டோடு இருந்து விளையாட விடாமல் போனேனே என்று யசோதை வருத்தப்படுகிறாள். இதற்கு சங்கதி உரையாசிரியர் முன்பதிகங்களோடே இந்த பத்து பாட்டுக்கு என்ன தொடர்பு என்று சொல்லுகிறார் சுவாமி மணவாளமாமுனிகள். அப்போது இந்த அழகான கருத்தை முன்வைக்கிறார். யசோதைக்கு ஓரெண்ணம் மாறி மாறி வருகிறது. ஓர் பத்து பாடலிலே அல்லது பல பத்து பாடல்களிலே கண்ணனை தன் மகனாகவே கொள்ளுகிறாள், அதற்கு தகுந்து விளையாடி பாடுகிறாள். ஆனால் கடந்த பத்து பாடல்கள் மூன்றாம் பத்து ஒன்னாம் திருமொழி முருமையும் தேவதா பிரதிபத்தி தன்னுடைய மகன் நினைக்காமல் இவன் தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாய் பரம்பொருளான திருமால், அவரே நமக்கு பிறந்திருக்கிறார், அதனால் இவரை நம்ம குழந்தைன்னு நினைக்கக்கூடாது, பாலூட்ட முடியாது, சோரூட்ட முடியாது, அவரோடு உரிமை எடுத்துக்கொண்டு விளையாடக்கூடாது, தள்ளி நிற்க வேண்டும், பார்க்க வேண்டும், இந்த எண்ணம் அவளுக்கு வந்து விடுகிறது. அப்ப முதல்ல பிரதிபத்தி, புத்திர பிரதிபத்தி, அப்புறம் தேவதா பிரதிபத்தி, இப்ப மீண்டும் அது மாறுகிறது. மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி வந்தவுடன் மறுபடியும் தன் மகனென்றே நினைக்கிறாள். இந்த எண்ணம் எதற்கு மாறி மாறி வருகிறது? திடீரென்று தன் மகன்னு நினைக்கிறாள், இல்லையிலே கடவுள்னு மாற்றி சிந்திக்கிறாள். எதனால் எப்படி மாற்றி கொள்கிறாள்? கண்ணன் அவளுக்கு அப்படித்தான் அனுபவத்தை கொடுக்கிறார். கண்ணன் தான் ஆறுங்கிறத எப்படி காட்டுறாரோ அப்படித்தான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். அது ஆறுக்கு எப்படின்னு காட்டுவார்? நம்முடைய கர்மங்களை பொறுத்து நாம் இன்னார் என்று நிர்ணயிக்கப்படுகிறோம். நம்முடைய அறிவின் அளவு எவ்வளவு என்றும் வரையறுக்கப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஆசா பாசங்கள் இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும், நன்மை தீமைகளில் விவேக புத்தி இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கிறதோ இதை கொண்டுதான் பகவான் அனுபவத்தை கொடுப்பார், தன்னை பற்றி நமக்கு அறிவிப்பார். ஞானம் வளர வளர, அவரிடத்தில் அன்பு வளர வளர, மேலும் மேலும் நிறைய தெரிந்து கொள்ளலாம். சரி, கடவுள் காட்டும்போது இன்னாருக்கு குறைவாக புரிய வைப்பார், இன்னாருக்கு நிறைவாக புரிய வைப்பார், இந்த உயர்வு தாழ்வு பார்க்கலாமா? ஒரு நாள் அவர் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் நிறைவாக புரிய வைக்கணும்னு தான் அவர் நினைக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் நாம் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே, ஒரே கணக்கு பாடம், வாத்தியார் ஒரே மாதிரி தான் கரும்பலகையில் எழுதுகிறார். ஆனால் படிக்கும் மாணவர்களின் புத்தி கூர்மை, அதுக்கு தகுந்தாப்பில் தான் கணக்கு நமக்கு புரியும். இதே போலத்தான் கடவுளிடத்தில் அவர் எல்லாருக்கும் காட்டுவார், எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் நம் அளவு எப்படி இருக்கிறது? இந்த இடத்தில் புத்தி அளவு முக்கியமில்லை, பக்தி அளவு முக்கியம். நமக்கு பக்தி அதிகமாக அதிகமாக அப்போ அவர் என்னென்ன கொடுக்கிறாரோ அதை நிறைய ஏற்றுக்கொள்வோம், நிறைய அனுபவிப்போம். ஆனால் நம்மிடத்தில் பக்தி குறைவாக இருக்கும்னால் அவர் எத்தனை கொடுத்தாலும் இந்த பாத்திரத்தில் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தானே பிடிக்கும். ஐந்தருவி குற்றாலத்தில் ஓன்னு தண்ணீர் கொட்டலாம், நான் பெரிய அண்டாவை கொண்டு போய் வைத்தால் நிறையும், ஒரு குளத்தையே கொண்டு போய் வைத்தால் நிரம்பும், என் கையை பிடித்தால் அவ்வளவுதான் நிறையும். அதற்கு குத்தால அஞ்சருவியா தப்பு சொல்ல முடியும்? அது நிரம்பத்தான் ஊற்றுகிறது. ஆனால் நாம் எவ்வளவு ஏற்க முடியுமோ அவ்வளவுதானே அது நிரப்பும். அதே போலத்தான் பெருமானிடத்தில் அவர் அருவி போன்றவர், கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர். அப்போ ஒரே அனுபவத்தை தான் யசோதைக்கும் கொடுப்பார், அதே அனுபவத்தை தான் நமக்கும் கொடுப்பார். ஆனால் பெற்றுக்கொள்ளும் யசோதைக்கு அன்பு அதிகமாக இருக்கிறது, பெற்றுக்கொள்ளும் நமக்கு அன்பு குறைவாக இருக்கிறது. அதனால தான் அவர் அனுபவத்தை நாம் குறைவாக பெறுகிறோம், அவள் நிறைவாக பெறுகிறாள். அந்த அனுபவத்தின் முதிர்ச்சி அது வளர வளர மாற்றி மாற்றி சிந்திக்க வைக்கும், கண்ணனை நினைத்தே மயங்க வைக்கும், ஒரு நிமிஷம் தேவதையை நினைக்க வைக்கும், அவருடைய அன்பை பார்த்து
நம்ம குழந்தைன்னு நினைக்க வைக்கும். அதே அந்த குழந்தை செய்கிற செயல்களை பார்த்தால் இது தேவதைக்கெல்லாம் தேவன்னு நினைக்க வைக்கும். இதெல்லாம் அவரோட சிந்தனை இருந்தால்தான் வரும். இப்போ ஒருத்தரை பற்றி நாம் நினைக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ ரொம்ப அவரை பற்றிலாம் ஒன்றும் புரிய போகிறதில்லை, பேச மாட்டோம், நடக்க மாட்டோம், ஒன்றும் இல்லை. ஆனால் ஆரோத்தரை பற்றி அடிக்கடி நினைத்தால் அப்போ பேச்சில் அந்த நினைவு வரும், செயல்பாட்டில் வரும், எதுலேயும் வரும். அதே போலத்தான் இப்போ யசோதைக்கு கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கிறபடியால் அவனை ஒரு தடவன் தேவனாக நினைக்கிறான், ஒரு நிமிஷம் குழந்தையாக நினைக்கிறான், ஒரு நிமிஷம் தன் மகனாக நினைக்கிறான், ஒரு நிமிஷம் சேட்டக்கார பிள்ளையாக நினைக்கிறான். இது இத்தனை மாற்றி மாற்றி நினைக்கிறாள். நாம் அப்படி மாற்றி மாற்றி நினைக்கல. எதனால தெரியுமா? அவள் விடாமல் நினைத்து கொண்டிருக்கவே மாற்றி மாற்றியான்னு நினைக்க வைக்கிறது. நாம் நினைக்காமலே இருக்கிறபடியால் மாற்றி எங்கே நினைக்கிறதுக்கு முடியும்? நினைவு அவனிடத்திலேயே இருக்குமானால் அப்போ ஒரு நிமிஷம் குழந்தையாய், ஒரு நிமிஷம் தெய்வமாய், இன்னொரு நிமிஷம் சேட்டை பண்ணுறவனாய், இன்னொரு மனுஷன் திருடனாய் நினைக்கலாம். ஆனால் நாம் அப்படி நினைக்கிறது இல்லையே. எங்களுக்கு இந்த மாதிரி குழப்பமே இல்லை என்று சொல்ல பார்க்குறீளா? இந்த குழப்பம் இல்லாததுக்கு என்ன தெரியுமோ காரணம்? நினைவே இல்லையே. இடைவிடாமல் சிந்தித்தால் தானே கிடைக்கும். அப்போ இந்த பத்து பாசுரங்களின் கருத்தே மீண்டும் தன்னுடைய மகன் கண்ணன் என்று நினைக்கிறாள். இப்படித்தான் மாறி மாறி யசோதை நினைத்து வருகிறாள். இப்போ என்ன தோணி போச்சுனால், நம்ம பிள்ளை நம்மோடைய இருந்திருக்கலாம். அதுவும் இந்த எண்ணம் எந்த பத்து பாட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு? ஏற்கனவே பார்த்த 3:10:1 திருமொழியில் யாரோ கண்ணன் தெய்வம் என்று நினைத்தானே பாடியிருக்கா. அப்போ ரொம்ப தள்ளி வைத்து பாடிவிட்டாள். தன் குழந்தேன்னு கொஞ்சி குலாவி பாடவில்லை. இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம மகள் ரொம்ப நாள் படித்து 10வது 12வது தாண்டுற வரைக்கும் நம்மோடைய தான் இருக்கா. அதுக்கப்புறம் எங்கேயோ மேல் படிப்புக்கு போயாகணும், வெளியூரில் கொண்டு போய் சேர்த்தாக வேண்டிய நிர்பந்தம். சேர்த்தாகி விட்டது 4 வருஷம் ஓடித்து, மேல் படிப்புக்கு 2 வருஷம் ஓடித்து 6 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இப்போ தான் திரும்ப வர வயசு 23. இப்போ வீட்டில் வந்திருந்தால் 6 வருஷம் பிரிஞ்சிருந்தோம் இல்லையா? அதனால் இப்போ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் கூடவே இருக்கணும்னு தோணும். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன் என்னால், வேண்டாமே நீ இங்கேறேன். இல்லை ஒருவேளை ஏதான ஒரு இடத்துல சான்றிதழ் வாங்கிட்டு வரதுக்கு அனுப்பிச்சா பார்த்தால போனால் காணவே காணும். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், 6 வருஷமாக இங்கே இல்லை, இன்றைக்கி ஏதோ கார்த்தால போயிட்டு சாயங்காலம் வராத்தத்தை பற்றி இவ்வளவு பெருசாக சொல்லிக்கிறியே, புலம்புகிறாயே. தாயார் என்ன பதில் சொல்லுவாள்? 6 வருஷம் இழந்துட்டேன் இல்லையா, அந்த இழப்பு தான், அந்த பிரிவு தான் இப்போ 2 மணி நேரம் பிரிஞ்சால் கூட என்னை பதைக்க வைக்கிறது. இதுதானே தாய் பதில் சொல்லுவாள். அதே நிலை தான் இப்போ யசோதைக்கும். போன 10 பாடல்களாலும் கண்ணனுக்கு பால் ஊட்ட மாட்டேன், சோறுட்ட மாட்டேன் என என் மகன் அல்லன் ஊராரப்படி சொல்லுகிறார்களே தவிர அவன் தேவாதி தேவன் இப்படின்னு சொல்லி விலக்கி வச்சுட்டா. இப்போ நிஜமாவே விலக்கினதா தான் அர்த்தம். இப்போ இந்த 10 பாட்டில் என்ன தோன்றதுன்னால், இப்படி போய் முட்டாள்தனமாக விலக்கி விட்டமே, நம்ம குழந்த கண்ணன் அழகா அணைச்சிண்டு கொஞ்சின் இருக்கிறத விட எதுக்கு இவர் தேவதேவனா இருந்தான்னு, சீமன் நாராயணனா, மகாவிஷ்ணுவா, திருமாலா, இதெல்லாம் நான் நினைச்சிருக்கவே வேண்டாமே அப்படிங்கிறது மனசுல தோண தோண இழந்து விட்டேனே இழந்து விட்டேனே. காலையில் போய் இந்த பிள்ளையை மாடு மேய்க்கிறதுக்காக அனுப்பிச்சுட்டேன், அனுப்பிச்சிருக்க வேண்டாம். பால் கறந்து வர்றதுக்கு அனுப்பித்தேன், அனுப்பிச்சிருக்க வேண்டாம். நீ குளிச்சுத்தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தினேன், அவன் இஷ்டத்துக்கு புழுதி அழைஞ்சின்னு இருக்கட்டமே, நான் ஏன் குளிச்சாகணும்னு சொல்லணும், சொல்லியிருக்கவே வேண்டாம். இங்கேயும் அங்கேயும் ஒளிஞ்சு விளையாடுறார், வெண்ணை அப்படியே கடகடகடான்னு வாயால் சாப்பிட்றார், இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், மாடு மேய்க்க போனேன், சொல்லியிருக்கவே வேண்டாம் போட்டுருக்கு. உண்மையாக கண்டபடிக்கு வெண்ணை சாட்டாக திருத்த வேண்டாமா? மாடு மேய்க்க போய்த்தான் ஆகணும்னு சொல்ல வேண்டாமா? திருடாதே பொய் சொல்லாதேன்னு சொல்ல வேண்டாமா? ஆனால் இந்த பாடலில் இதெல்லாம் போய் சொல்லிட்டேனே சொல்லிட்டேனே, என் பிள்ளையே கடிந்து கொண்டேனே, செய்திருக்கக்கூடாது. அப்படின்னால் அவன் நல்லது தானே சொல்லியிருக்காள்னா, நல்லது தான் சொன்னாள், ஆனால் போன 10 பாட்டு இழந்து விட்டாள். அதனால் இப்போ மனசு ஒரே திரியாக பதைக்கிறது. இப்போ எதற்காக நாம் நம்ம பிள்ளையை சொல்லணும்? என் பிள்ளை இல்லையா, எதுவுமே சொல்ல மாட்டேன் பார்த்துப்பேன். 6 வருஷம் பிரிந்திருந்த பெண் வீட்டுக்கு வந்தால் ஒரு 2 மணி நேரம் வெளியில் போனால் கூட வேண்டாமே, கூடவே இருக்கட்டுமே, இப்படி போய் நான் அனுப்பிச்சுட்டேனே என்று பரிதவிக்கிறா போலே யசோதை பரிதவிக்கிறாள். 10 பாட்டுமே அதுதான். இப்போ அந்த நிலையை பெரியாழ்வார் அடைகிறார். இதெல்லாம் இப்போ யசோதையினுடைய நிலை. அந்த நிலையை பெரியாழ்வார் அடைந்து தான் பாடல் பாடுகிறாள். யசோதை 1 பாட்டும் பாடமாட்டாள். அவளுடையது நினைவு, அவளுடையது அனுபவம். அந்த அந்த அனுபவத்தை நினைவை ஏறிட்டு கொண்டு தன்னையே யசோதையாக நினைத்து கொண்டு பெரியாழ்வார் இந்த 10 பாடல்களாலே என்ன பாவம் பண்ணியிருக்கேனோ,
இந்த பிள்ளைய பிருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சேன், என்ன வினைகள் சேர்த்து வச்சிருக்கேனோ இவன் வெண்ணெய் சாப்பிடத்தே வேண்டாம்னு தடுத்தேன், இதெல்லாம் ஒன்றும் சொல்லியே இருக்க வேண்டாம் போல் இருக்கே. இதெல்லாம் பக்தர்களுடைய நிலை. இப்போ இதை பார்க்கும்போது இது என்ன ரொம்ப வேடிக்கையாக இருக்கே, ஏதோ தன் மகன் நினைப்பாளாம், இல்லே தெய்வம்னு கொண்டாடுவாளாம், மீண்டும் தன் மகன் நினைப்பாளாம். அப்படி இருந்தாலும் நல்லது எடுத்து சொல்லியிருந்ததெல்லாம் கூட வெண்ணெய் சாப்பிடாதேன்னு சொல்லிட்டேனே சொல்லாமல் இருந்திருக்கலாம், பெண்களோட விளையாட போகாதேன்னு சொன்னேன் சொல்லாமலே இருந்திருக்கலாம், புழுதி அலையாதே குளிச்சுட்டு வான்னு சொன்னேன் சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்று பாடுகிறாளே, என்ன வந்தது யசோதைக்கு? இப்படி நாம் நினைத்து கொண்டிருப்போம். பக்தனுடைய மனோபாவம் அது எப்படி மாறி மாறி சிந்திக்குங்கிறதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம வீட்டிலேயே கூட அப்பப்போ வெவ்வேறையாக யோசிக்கிறவா இருப்பா. வானத்தை பார்த்துட்டே இருக்கோம், சூரியன் நன்னாத்தான் இருக்கார், திடீர்னு மேகக்கூட்டங்கள் வரும், இருண்டு போகும், மேகம் விலகும், பளீர்னு இருக்கும். அதை போல் ஒரு சிலர் நம்ம கூட இருக்கிறவர்களே பார்த்தாலும் நன்னா பேசி கொண்டிருப்பார்கள், சிரித்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் அப்படியே மேகமூட்டத்தை போல மூடிவிடும். நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆகாது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பாவத்தோடு இருப்பா, அதனால் அந்த வார்த்தை பிடிக்காதுன்னு உடனே முகமே மாறிப்படும், அப்படியே கருத்துப்படுவா, சிரிக்கவே மாட்டார்கள், கொஞ்ச நேரத்துக்கு பதிலே வராது, என்ன என்ன என்னன்னு கேட்போம், ஆனால் பதில் சொல்ல மாட்டார்கள். இது உங்கள் பொண்ணாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அப்போ அவர்களெல்லாம் என்னன்னு சொல்லலாம்னால் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவா சுவாமி, அடிக்கடி அடிக்கடி சட்டு சட்டுன்னு நினைப்பார்கள். அதனால் அவர்களிடத்தில் நாம் ஜாகிரதையாகத்தான் பழக வேண்டும். உடனே நம்ம என்ன தப்பாக சொல்லக்கூடாதுன்னால், ஓ இவர்களுக்கெல்லாம் ஏதோ மனநிலையில் தப்பு இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எடுத்தெடுப்பில் எடுத்தெடுப்பில் இவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஆபத்தில் திரிகிறார்கள் என்றெல்லாம் வச்சுக்க வேண்டாம். தாராளமாக பகவத் சிந்தனம் பக்தி மனிதனுக்கு உறுதியை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன கட்ட காலம் வந்ததுன்னாலும் அதை கெட்டியாக மனசில் பலத்தோடு தாங்கிறதுக்கு எது உதவி செய்யும்? புத்தின்னு சொல்ல மாட்டேன், பக்தின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அதுதான் பெருமானோடைய தொடர்பு படுத்தி நமக்கு ஒரு தனி உறுதியை பெற்று கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் யாரையும் இப்போ இப்படி மாற்றி மாற்றி சிந்திக்கிறாள் என்னால், ஆனானப்பட்ட பெரியாழ்வாரே அப்படித்தான் மாற்றி மாற்றி யோசிக்கிறார், யசோதையே மாற்றி மாற்றி யோசிக்கிறார். என்ன ஒரு வித்தியாசம், கண்ணன் விஷயத்தில் இவர்கள் மாறி மாறி நினைப்பார்கள், நாம் கண்ட விஷயத்தில் மாறி மாறி நினைப்போம். எதையோ பற்றி நாம் மாற்றி மாற்றி யோசிக்கிறோம், ஆனால் அவர்கள் கண்ணன் விஷயமாக யோசிக்கிறார்கள். ஆக இந்த 10 பாடல்களுமே இந்த அடிப்படையில்னு நினைவில் கொள்க. யசோதைக்கு தன் மகன் கண்ணன்னு தெரிந்து விட்டது, அடுத்து இவ்வளவு நேரம் இப்படி பிரிந்தோமே என்று தவிக்கிறாள். அதற்கு அப்புறம்தான் இந்த பாட்டே பிறந்தது, கண்ணனை மாடுமைப்பதற்காக அனுப்பினாள். ஒரு அந்தணர் இருக்கிறார்னு வச்சுக்கோம், அவர் முதல்ல பிரம்மச்சாரியாக வேதம் பயில வேண்டும், அதற்கடுத்தது கிருஹஸ்தாசிரமம் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார், அதற்குண்டான ஹோமம் யஜ்யம் பஞ்சமகா யஜ்யம் தான தர்மங்கள் இதெல்லாத்தையும் பண்ண வேண்டும். அதே போல யசோதை நினைக்கிறது, நாமெல்லாம் இடையர்களாக பிறந்திருக்கோம், அப்போ சிறு பிராயத்தே கன்றுக்குட்டிகளை காக்க போக வேண்டும், வயசான விற்பாடு மாடு அதது காடு கழனி பார்க்கணும், மாடுகளை பார்க்கணும், பால் கறக்கணும், அவர்களை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி நான் கண்ணனை அனுப்பிச்சு தான் ஆகணும் இல்லையா, அவரவர் என்ன பிறந்திருக்கிறோமோ நமக்கு நமக்கு என்ன தொழிலோ அந்த தொழிலை சரிவர பார்த்தான் ஆகணும், போட்டு பார்க்கணா அப்படின்னு சொல்லி காலையில் அனுப்பிவிட்டாள். கண்ணனும் கிளம்பி போயிட்டார். போன பிற்பாடு வீட்டில் உட்காந்து அழறது தான் இந்த 10 பாட்டுமே. இப்படி அனுப்பித்து விட்டேனே அனுப்பித்து விட்டேனே, பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, அனுப்பித்து விட்டாய் ஏன் அழுகிறாய், மாலை வந்துவிட மாட்டான் அன்னால், மாலை வரைக்கும் காத்திருக்க வேண்டுமே, எதற்காக என் கண்ணனை நான் பிரிய வேண்டும், இல்லை போன 10 பாட்டில் உன் கண்ணனே இல்லை, இவர் பராத்பரன் தெய்வம்னு சொன்னி என்னால், தப்பாக சொல்லிவிட்டேன், அதுவா ஒரு விஷயம், இப்போ பிள்ளையிடத்தில் இருக்கிற அன்பாலே என்னமோ ஒரு தாயார் மாற்றி நினச்சுனுட்டாள்னா அதுக்காக விசாரணையாக நடத்துறதுக்கு முடியும், ஒன்றும் குற்றவாளி இல்லையே, என் குழந்தையை பற்றி தானே நான் நினச்சிருந்தேன், இப்போ திரும்ப என் மகன் புரிந்து கொண்டேன் என்பதுதான் ரொம்ப ஆச்சரியமான 10 பாடல்கள். அஞ்சன வண்ணனைன்னு தொடங்குகிற பாடல் காத்திருந்து கேட்போம்.